நண்பர்களே, இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா, இந்திர கோப பூச்சியோடு கோரோசனையும் பனித்துளியும் ஆமணக்கு எண்ணெயும் கஸ்தூரியும் சேர்த்து நல்லா மை போல அரைச்சு ஓம் கிளீம் அங்க் நம சிவாய அப்படின்னு மந்திர ஊறு கொடுத்து கண்களில் மையாக தீட்டணும் அப்படின்னா மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய வசியம்ங்கிறது கிடைக்கும். அதாவது உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன், இந்திர கோபம் பூச்சி பட்டுப்பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிவப்பு கலரில் இருக்கும். மழை காலங்களில் மண் பாங்கான நிலப்பகுதிகளில் வந்து இலையும் சரிங்களா. அந்த பூச்சி வந்து ஒரு 3-4 பூச்சி எடுத்துக்கிறங்க. அது கூட வந்து ஆமணக்கு எண்ணெய் விளக்கெண்ணெய் கொஞ்சம் பனித்துளி, காலையில் பனி பெய்யுது இல்லையா, அதை வந்து ஒரு இலை ஏதாவது ஒன்று தரையில் விரித்து வச்சிங்க அப்படின்னா அதில் பனித்துளி விழுந்திருக்கும், அந்த பனி நீரை சேமித்து வச்சுக்கிறங்க. அது கூட கோரோஜனை வாங்கிக்கிறங்க, சுத்தமான கோரோஜனையாக. கஸ்தூரி கொஞ்சம் வாங்கிக்கிறங்க. இது அனைத்தையும் கல்வத்தில் போட்டு ஒன்றாக அரைச்சிங்க அப்படின்னா ஒரு பிசு பிசுன்னு கொஞ்சம் மை போல் வரும் சரிங்களா. இதை என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு டப்பாவில் சேகரித்து வச்சுக்கிட்டு ஓம் கிளீம் அங்க் நம சிவாய அப்படின்னு மந்திரம் ஊறு கொடுத்து தினந்தோறும் புருவ மத்தியில் வந்து, அதாவது புருவ மத்தின்னு சொல்கிறேன், கண் இமைகளில் வந்து மையாக தீட்டிட்டு போனீங்க அப்படின்னா பார்ப்பவர்களை கவரக்கூடிய ஈர்க்கக்கூடிய ஒரு வசியத்தன்மை கிடைக்கும். இது வந்து தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் கொடுக்குறேன். இது யாரும் பிரயோகம் பண்ணாதீங்க, ஏன்னா வீண் பிரச்சனைகளில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 90% இருக்கும். வீண் பிரச்சனைகள் அப்படின்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, மற்றவர்கள் வந்து காதல் வயப்படுவாங்க. இது வந்து ஒரு இந்த மை தீட்டினவங்களை பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க பார்த்த உடனே மயங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ளவங்களாக இருப்பாங்க அவங்களுடைய முகம். புரியுதுங்களா, நான் எப்படி எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண் வந்து இதை வந்து இந்த மையம் வந்து புருவத்தில் வந்து கண்ணிமைகளில் மையாக தீட்டிட்டு வர்றாங்க அப்படின்னா அந்த பெண்ணை பார்த்த உடனே மற்றவர்கள் மயங்கக்கூடிய அளவுக்கு ஒரு அழகாக தெரியும் சரிங்களா. அதாவது இதை பயன்படுத்தினவங்களுடைய பார்வையில் மற்றவங்க லைச்சு போய் மயங்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கும். இது வந்து மோகினி பற்றின சுவடிகளிலிருந்து பெறப்பட்ட குறிப்புகள். இந்த முறை வந்து ஆண்கள் பெண்கள்னு சொல்லிட்டு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் சரிங்களா. அதுக்கு விதிவிலக்கு, வயது விதிவிலக்குங்கிறது கிடையாது, ஆனால் கவனமாக பயன்படுத்துங்க. இது வந்து மற்றவர்களை மயக்கக்கூடிய சக்தி படைத்தது. இதனால் உங்களுக்கு பின் விளைவுகள் வரலாம் சரிங்களா. அதாவது மற்றவர்களால் உங்களுக்கு ஆபத்துகள் வரலாம், அதனால் இதை வந்து கவனமாக கையாளுங்க. ஏன்னா ஆரம்பத்தில் எதுவுமே இனிக்கத்தான் செய்யும், போக போக அதுவே உங்களுக்கு ஒரு விஷயமாக மாறும் சரிங்களா. அதனால் இதோட தேவை அறிஞ்சு தேவைக்கேற்றவாறு இதை வந்து பயன்படுத்துங்க. இதை வந்து மோகாயம் பூசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மையை வந்து மோகாயம் பூசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்குண்டான மந்திரம் வந்து ஓம் கிளீம் அங்க் நம சிவாய, இதுதான் இதற்குண்டான மந்திரம். இந்த மோகாயம் வந்து சொக்கு பொடி போல் வேலை செய்யும் சரிங்களா. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், யாராவது ஒரு சில பேர்களுக்கு உதவியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.